ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன டாபிக் தான். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க எப்படி பணக்காரங்களாகவே இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம வந்து நிறைய பேர் இது யோசிச்சிருப்போமா அப்படின்னு தெரியல. அதாவது அவங்க இயல்பாகவே அவங்க பரம்பரை பணக்காரங்களும் இருக்குது, சில பேர் நம்ம கண் கூட பார்த்துருப்போம். சில பேரை அவங்கள பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே அவங்களோட வளர்ச்சி வந்து பிரமிக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? எப்போது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்குமே கடவுள் கொடுத்த மூளைங்கிறது ஒன்று தான். ஆனால் அவங்க மட்டும் எப்படிடா இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன். நம்ம வந்து நம்ம கூட கிளாஸில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்ம வந்து நான் வந்து ஸ்கூலில் வந்து செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, சம்டைம்ஸ் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எப்பயுமே எனக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, அது ஒருத்தங்க என் கூட படிக்கிற இன்னொரு பொண்ணு தான் ரெகுலராக அவங்க எடுப்பாங்க. எப்போவாது அத்திப்பூத்த மாதிரி ஏதோ ஒரு டைம் நம்ம எடுக்க முடியும். சம்டைம் யோசிச்சிருக்கேன், நம்மளுக்கிட்ட இருக்கிற மூளை தான் அவங்ககிட்டயும் இருக்குது. எப்படி வந்து மேக்ஸில் சென்டம் எடுக்கிறாங்க, சயின்ஸில் சென்டம் எடுக்கிறாங்க, எப்படி வந்து நம்மளுக்கு சொல்லித்தர டீச்சர் தான் அவங்களுக்கும் சொல்லித்தராங்க, எப்படி வந்து இங்கிலீஷில் மட்டும் 90 எடுக்கிறாங்க, இது மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன். வேலை செய்கிற இடத்துலையுமே வந்து ஒருத்தங்க வந்து நல்லா டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பட் சில பேர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு, எப்படி அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் பணக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு அவங்க வந்து சில யுக்திகளை வச்சு அவங்க வந்து அந்த லைஃப்பை வந்து அப்படியே தக்க வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட லெவல்லேருந்து டவுன் ஆகாது. சில பேர் பிஸ்னஸில் லாஸ் ஆகி டவுன் ஆகிறதும் உண்டு, ஆனால் பல பேர் வந்து அந்த நிலையை தக்க வச்சுக்குவாங்க. அது எப்படி, அதுக்கு என்னென்ன ட்ரிக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 5 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பணக்காரங்களும் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு, நான் அனலைஸ் பண்ணது, சரிங்களா? இப்போ ஏன் நீங்கள் இதை அனலைஸ் பண்ணி நீங்கள் பணக்காரங்களேன்னெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம வந்து வளர்ந்துட்டுருக்கிற ஒரு தொழிலதிபர்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பிகாஸ் நானாக சொல்லி பெருமைப்பட்டதில்லை. நிறைய பேர் வந்து என் வீடியோவுக்கு கீழேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணது தான் மேடம், நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த இதைத்தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். இதுக்காக வந்து ரொம்ப பெருமை இருக்குது, பட் ஆனால் வந்து இந்த அகம்பாவம் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. சரி, நம்ம டாப்பிக்கு வருவோம், வளவலன்னு பேச வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 5 விஷயம் சொன்னோன்னா, அதில் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செலவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு முதலீடு சொல்லிடுவோம், எடுத்தோன்னே செலவு வேணாம். முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ ஃப்யூச்சரில் வந்து இது இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அவங்க ஒரு முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அதை 10 மடங்கு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படின்னா, பேங்க்கில் வந்து நம்ம வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம் அப்படின்னா, அதை டெபாசிட் பண்ணால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், டெபாசிட் பண்ணுவோம். ஆனால் அந்த டெபாசிட்டையே வந்து பார்த்திங்கன்னா பல மடங்காக திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ உதாரணமாக நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருந்ததுன்னா நகை வாங்குவோம், ஆனால் கடனுக்காக ஒரு இடத்த வாங்கி போட்டோம் அப்படின்னா அது 2 3 வருஷத்தில் ஒரு நல்ல அமௌண்ட் ஆகும். அப்போ வந்து அதை நம்ம சேல் பண்ணிட்டு கடன் நம்ம வாங்கினதை விடவே 3 மடங்காக அந்த இடத்தோட மதிப்பு ஏறும். அந்த மாதிரி இடம் வந்து எந்த இடத்துல வந்து அதோட ரேட் வேல்யூ இதாகும்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்து பார்த்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அதே காசுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு 2 லட்சத்துக்கு நம்ம நகை வாங்குறோம் அப்படின்னா, அந்த 2 லட்சம் அவங்க கையில் இருந்ததுன்னா 10 மடங்காக அந்த காசு எப்படி பெருகும், எதில் போட்டால் பெருகுங்கிறத யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங் லெவலில் கொஞ்சம் லெவலில் இருக்கும்போதே நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் மீன்ஸ் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணுறது, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. வெளியில் தெரியாது, பட் நிறைய பேருக்கு முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு ஸ்கூல் டொனேஷனு, எஜுகேஷனுக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து அது பல மடங்காக திருப்பி கிடைக்கும், அவங்களுக்கு லாஸ் ஆகாமல் அது திருப்பி கிடைக்கும். இது வந்து நம்ம பண்ண முடியாது, ஏன்னா நம்மளே அதை எதிர்பார்க்குற நிலமையில் இருக்கும்போது நம்ம பண்ண முடியாது. ஸோ நானே வந்து கஷ்டப்படுறேன் மேடம், நான் எங்கே போய் வந்து டொனேஷன் கொடுக்கறதுன்னு கேட்காதீங்க. நம்மளோட நிலமை இப்போ இருந்தாலும்
பின்னாடி வந்து நம்மளோட நிலமை வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா மாறும் சரிங்களா. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செலவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பண்ற செலவு வந்து செலவுமே வந்து வருமானமா வர மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வந்து இப்ப நம்ம படிப்புக்கு பண்றோம் அப்படின்னா அது செலவா நினைப்போம், ஆனா அது செலவு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்த விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம பல மடங்கா வந்து லைஃப்ல செட்டில் ஆகிறக்காக தான். கல்வி யாருனாலையும் திருட முடியாது இல்லையா, அந்த மாதிரி நம்ம உங்களை இன்வெஸ்ட் பண்றோம்னா அது பல மடங்கா நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயமே, அவங்க வந்து செலவு பண்ணா கூட அதை பல மடங்கு திருப்பி எடுக்கிறதுக்கு அதே மாதிரி அவங்க டெய்லி டெய்லியுமே கத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி டெய்லியும். புதுசு புதுசாக ட்ரெண்டிங்காக அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக என்னென்ன வருதோ அதையெல்லாம் வந்து கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு டீச்சர் மாதிரி அவங்க எல்லாத்தையுமே வந்து டெய்லியுமே கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கற்றுக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க சரிங்களா. இது மூணாவது விஷயம். அதுக்கப்புறம் நாலாவது விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து இந்த தொலைநோக்கு பார்வையோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயமே. இப்போ நம்ம வந்து இப்போ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 5 வருஷம் கழித்து இதை வந்து இவ்வளோவா நமக்கு திரும்ப கிடைக்குங்கிற ஒரு அனலைஸ்மெண்ட்டோட தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க. இப்போ நான் இடமே வந்து இந்த 10 வருஷத்தில் இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஹைவேஸ் வரும், இந்த இடம் வந்து லேண்டு வந்து வேல்யூ இதாகும், ஸோ இந்த இடத்த இப்போவே வாங்கி போட்டுடலாம் அந்த மாதிரி யோசித்து தொலைநோக்கு பார்வையோட தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க வந்து செய்வாங்க. அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலையுமே வந்து தொலைநோக்கு பார்வையோட தான் இருக்கும். இது வந்து நாலாவது விஷயம். கடைசி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் அவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வருமானத்தை தரக்கு மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ்ங்கிறது என்றைக்குமே வந்து நம்மளுக்கு இன்கம் வந்துட்டே இருக்காது, இன்கமும் வரும் திடீர்னு வந்து இன்கம் குறையும், பிஸ்னஸ் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிறது உண்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் இப்போ வந்து அவங்க ஒரு 5 வகையான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மந்த்து ஒரு இன்கம் வந்து ஒரு பிஸ்னஸ்லேருந்து வருது அப்படின்னா அடுத்த மாதம் அதே பிஸ்னஸ் வந்து லாஸும் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க 5-6 பிஸ்னஸ் பண்ணும்போது மந்த்லி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா சாலிட ஒரு 3 பிஸ்னஸ்லேருந்து ஏதாவது ஒரு 2 பிஸ்னஸ் போனாலும் 3 பிஸ்னஸ்லேருந்து இன்கம் வரும். ஸோ அந்த 3 பிஸ்னஸ் இன்கம்மை வச்சு வராத 2 பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது அது அதோட லாஸை வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்போது உதாரணமாக நான் என்னையே சொல்கிறேன், என்னடா எதுக்கு எடுத்தாலும் இவங்களையே உதாரணமாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பண்ணுறேன், ரீசெல்லிங் பண்ணுறேன், ஆன்லைன் ஜாபும் வந்து பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு இன்கம் வரும், ரீசெல்லிங்லேருந்தும் வரும், ஆன்லைன் ஜாப்லேருந்தும் எனக்கு ஒரு இன்கம் வரும் சரிங்களா. ஸோ ஆன்லைன் இப்படி நம்ம வந்து 2-3 ஹேண்ட் ஸ்டாக் எடுத்தும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா ரீசெல்லிங் வந்து தெரியும், அது வந்து சீஸ்னல் பிஸ்னஸ் தான், ஃபங்க்ஷன் டைமில் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் நல்லாயிருக்கும், பீக்காக இருக்கும், மற்ற டைமில் அந்த பிஸ்னஸ் படுத்துடும். இதே யூடியூப்னு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி இன்கம் வரும், 2 மந்த்ஸ் வரைக்கும் இன்கம் வரும், அது நம்மளோட வியூஸை பொறுத்து. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னா பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு அவங்க வந்து பிரேக் விடுவாங்க, சாஃப்ட்வேர் அப்டேஷன் அதுக்கப்புறம் பிரேக் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது அந்த மந்த்து நம்மளுக்கு இன்கம் அதுலேருந்து வர்றது கம்மியாகும். ஸோ இந்த 3 பிஸ்னஸில் நான் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரீசெல்லிங் வந்து எப்பயும் பண்ண மாட்டேன் சீசனிங் டைமில், மற்ற டைமில் அந்த 2 பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சீசன் டைமில் யூடியூப் கண்டி சுத்தமாக பண்ண மாட்டேன், எனக்கு வீடியோ போடுற கூட டைம் இருக்காது. என் சேனலை வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் வந்து திடீர்னு ஒரு வாரம் வீடியோ போட மாட்டேன், மறுபடியும் தொடர்ந்து போடுவேன். என் அன்னைக்கு என்ன வந்து எனக்கு அதிகமாக இன்கம் வருதுன்னு எனக்கு தோணுதோ அந்த பிஸ்னஸை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். தீபாவளி பொங்கல் வந்துருச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதையே கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். வீடியோ போடுறது வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ அந்த மாதிரி போடுவேன். ஆன்லைன் பிஸ்னஸ் எப்பயுமே பண்ணிட்டு இருப்பேன், ஏன்னா திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து ஆப்ஷனலாக ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேஷன் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா என் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங்கில் புது கஸ்டமரை பிடிக்கிறக்கும், யூடியூப்பில் புது கண்டென்ட் அந்த மந்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 2 வீடியோ 3 வீடியோ இறக்கிடுவேன். ஸோ இன்றைக்கே 2 வீடியோ தான் இறங்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எனக்கு டவுனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணுறாங்க, அதனால தான் இதாகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நம்ம பண்ணணும்னா ஃப்யூச்சரில் நம்மளும் ஒரு தொழிலதிபர் பணக்காரங்களும் ஆகலாம். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், நம்மளாம் வளர்ந்து வர தொழிலதிபருங்கிறத நம்புங்க. தேங்க்யூ.